வணக்கங்க ஜெம்னி ஸ்கூலுக்காக சூலூர்லேருந்து கோபாலகிருஷ்ணன் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடியோ பதிவு ஜாமக்கோல் பிரசனத்தை பார்த்திங்க ஜாமகோல் பிரசனைனா ஒரு நாலு பிரசனங்கள் ஒரு உதாரணமாக நாம் பார்க்கலாம் ஒருத்தர் ஒரு ஒரு லேடி ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க நாங்கள் ஒரு இடம் வச்சுருக்கோம் அந்த இடத்த வித்தரலாமா அல்லது அதை அப்படியே வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்போ கேள்வியாளர் யார் கேள்வி கேட்டாலுமே கேள்வியாளர் அப்படிங்கிறவங்க உதயந்தான் கேள்வியாளர் அப்போ மேச உதயம் உதயாதிபதி அப்படிங்கிற செவ்வாய் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்குது அப்போ அவங்க வித்தரலாமா அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் கரெக்ட் விரய விரயத்தை காமிக்கிறதுனால விற்கலாமா அப்படின்னு கேட்குறது கரெக்ட் அடுத்தது உதயத்தை நோக்கி யார் வராங்கன்னா தான் வரர் உதயத்தை நோக்கி சூரியன் வரர் அவங்க என்னங்கிறாங்க அது மெயினான இடத்துல இருக்குது அந்த ஊர்னுடைய பகுதியில் அந்த இடம் இருக்குது அதனால் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்போ உதயத்தை நோக்கி சூரியன் வர்றதுனால அது மெயினான இடம் மையப்பகுதி எதிர்காலத்தில் நல்லா வேல்யூபல் நல்லா அமௌண்ட்டு வரும் வில மதிப்பு ஏறும் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க கொஸ்டின் விற்கலாமா வேண்டாமான்னு அப்போ நம்ம என்ன பார்க்கணும் நாலாம் பாவம் நாலாம் பாவ அதிபதி செவ்வா இதுதான் மெயினாக நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கணும் ஏன்னா உதயாதிபதி நீசமாக இல்லை உதயாதிபதி கவிப்பில் இல்லை பன்னெண்டாம் பாவத்தை காமிக்குது அவங்க விற்கிறதுக்கு தயாராகிட்டாங்க உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோல் சூரியன் அது ரொம்ப வில மதிப்பாக இருக்குது அப்படிங்கிறது இருக்குது இப்போ நாலாம் பாவத்தில் கவிப்பு இல்லை ஆனால் சந்திரன் வந்து நாளுக்குடைய சந்திரன் இருபத்தி ஓரு டிகிரி இருக்காரு இந்த கவிப்பு என்ன பண்ணுது நான் இருந்து பதினஞ்சு டிகிரிலேருந்து எ எப்போ போல் ஆன்டிக்ளாக்கில் இருந்தால் நான் கவிப்பு நகரும் பதினாலு பதிமூணு அப்படின்னு இந்த நாலாம் பாவத்தில் பாவாதிபதியை போய் இந்த கவிப்பு கவிக்கிறார் அப்போ வித்தரலாமான்னால் வித்தரலாம் இப்போ இந்த நாளுக்குடைய சந்திரனை கவிப்பு கவிப்பதுனாலையும் உதயாதிபதி பன்னெண்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்த வித்துருவாங்க உதயத்தை நோக்கி சூரியன் வர்றதுனால அது மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இடம் நாளைக்கு எதிர்காலத்தில் விலை நல்லா கிடைக்கணுன்னு இருந்தாலும் இப்போ போது கூட உதயத்தில் சூரியன் இருக்கனால அவங்களுக்கு நல்ல தொகை கிடைக்கும் ஒரு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத இது காமிக்குது ஆனால் கவிப்பு நாலு குடையவனை கவிக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்த வித்தரலாம் நேற்று வந்த ஒரு ஃபோன் கால் அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டோம்ங்க ஐபிசியில் அவங்க கரை மன்றன் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு இதே ரெண்டாவது பிரச்சனைங்க இது ஒரு ஆண் கேட்குறாரு பிரச்சனைக்குரிய பூமியை வாங்கலாமா அப்படின்னு அவங்களுடைய கொஸ்டின் பிரச்சனைக்குரிய பூமியை வாங்கலாமா அப்படிங்கிறது அவருடைய கொஸ்டின் அப்படி அந்த பூமியை வாங்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவரை நம்ம வெளியில் அனுப்பிச்சிட்டு அந்த பூமியை நம்ம மொ முழுமையாக எடுக்க முடியுமா அப்படிங்கிறதான் அவருடைய கொஸ்டின் இப்போ ஃபஸ்ட்டு யார் என்ன கேள்வி கேட்டாலுமே ஜாமக்கோல் பிரசன்னத்தில் நம்ம ஃபஸ்ட்டு உதயத்துக்கு உதயம்தான் கேள்வியாளர் அவருக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல பார்க்கணும் அப்போ கும்போதயம் உதயாதிபதி சனி உதயத்தில் கவிப்பு இல்லை உதயாதிபதியான சனி நீசமாக இல்லை உதயாதிபதியான சனி கவிப்பு இல்லை கும்ப உதயம் கடகத்தில் கவிப்பு தனுசில் ஆறுடும் சரிங்களா இப்போ உதயத்தை நோக்கி யார் வராங்க அஞ்சு எட்டுக்குடைய புதன் அங்கே வர்றார் அப்போ எட்டுக்குடைய புதன் அங்கே வந்தால் பிரச்சனைக்குரிய லேண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது அப்படின்னு அடுத்தவங்களுடைய பணம் அடுத்தவங்களுடைய இது வருதுன்னு அர்த்தம் நிறைய நேரங்களில் உதயத்து நோக்கி எட்டுக்குடைய வந்தால் அந்த பிரசனை தோல்வியாகிறதும் அந்த பிரசனை பாதிப்படைகிறதையும் நம்ம பார்க்குறோம் கேள்விக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல பிரசனத்தோட தாட்டு மாறும் அந்த உதயத்து நோக்கி எட்டுக்குடையவர் அப்படிங்கிறது கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் எல்லா நேரங்களையுமே எட்டு குடையவன் நம்ம பார்க்கக்கூடாது கேள்விக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும் இது வந்து ரெண்டு நபர் சம்மந்தப்பட்ட கேள்வி இவர் என்னங்கிறாரு ஒரு இடத்த எடுக்கணும் அந்த இடத்த இன்னொருத்தர் ஆக்ரம் சங்க் இருக்கார் அவரை வெளியில் அனுப்பணும் அப்போ ஒன்றாம் பாவம் ஏழாம் பாவம் இங்கே மெயினாக இந்த கேள்வியில் இருக்குது கேள்விக்கான இருக்குது நாலாம் பாவம் அப்படிங்கிறது இவர் அந்த இடத்த எடுக்க முடியுமா இவருக்கு லாபம் தருமா அப்படிங்கிறத இருக்குது ரெண்டாவது உதயாதிபதி இங்கே இருக்காரு உதயத்துக்கு ஏழுக்குடையவர் எதிர் நபர் இந்த ஏழுக்குடைய சூரியன் எங்கே இருக்காருன்னா மிதுனத்தில் இருபத்தி நாலு டீல் இருக்கார் கவிப்பு கடகத்திலிருந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ஏழுக்குடிய சூரியனை போய் கவிப்பு கவிக்குது அப்போ உதயாதிபதி நல்லா இருக்காரு ஏழாம் அதிபதி கவிப்பில் இருக்கார் அப்போ இவர் ஈஸியாக அந்த இடத்த எடுத்துருவார் ஏழாம் அதிபதி இவர்கிட்ட ஜெயிக்க முடியாது அவர் அந்த இடத்த விட்டு விலகி போயிடுவார் அப்படிங்கிறது காமிக்குது அடுத்தது நாலாம் பாவம் தான் இடம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நாலாம் பாவம் நாலாம் அதிபதி செவ்வாய் இப்போ நாலு குடைய சுக்கரை பதினொன்றாம் பாவத்தில் இருக்கார் உதயத்துக்கு பதினொன்றில் ஆறு இருக்குது அப்போ பூமி எடுக்க முடியுமா அதனால் லாபம் வருமா அப்படிங்கிறது தான் அவருடைய கொஸ்டின் அப்போ பதினொன்றில் ஆறு இருக்கிறதுனால அது லாபத்தை காமிக்குது நாலு குடையவனும் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கிறதுனால அதுவும் லாபத்தை காமிக்குது நாலு நாலாம் பாவத்தில் சுக்கரனு கவிப்பில் இல்லை செவ்வாயும் நாலாம் பாவத்தில் இருக்கார் அப்போ அது கவிப்பில் இல்லை தாராளமாக அந்த இடத்த எடுக்கலான்னு நான் சொல்லிட்டோம் அவர் என்னங்கிறாரு பத்துக்குடைய செவ்வாய் நாலாம் பாவத்துலேயே இருக்கிறதுனால நான் அதை எடுத்து ஃப்ளாட் போட்டு விற்க போகிறேன்னாரு நீங்கள் கொஸ்டின் எது வேணாலும் கேட்கலாம் நீங்கள் அதை எடுத்து லாபம் வருமா லாபம் வராதா எதிராளி வெளியில் போவானாங்கிறதும் உங்களுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்போ உதயாதி நல்லா இருக்கார் எடுத்துடலாம் ஏழாம் அதிபதி கவிப்பில் இருக்காரு அவர் வெளியில் போயிடுவார் நாலாம் பாவத்துக்கு நீச தொடர்போ கவிப்போட தொடர்பு இல்லை அதனால் அந்த பூமி உங்களுக்கு லாபத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இவரும் போன வாரம் அந்த பூமி நான் எடுத்துகிட்டேங்க இந்த வாரம் அவர் வெளியில் அனுப்புகிறதா பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் அந்த பூமியை கரையை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆப்போசிட் பார்ட்டியை வெளியில் அனுப்பணும் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு அப்போ பிரச்சனை நம்மளுக்கு தெளிவாக காமிக்கும் யார் ஜெயிப்பாங்க கேள்வியாளர் ஜெயிப்பாரா அல்லது எதிர்நபர் ஜெயிப்பாரா இது வந்து ஒரு அரசியலுக்கு பொருந்தும் சார் நான் வந்து எம்எல்ஏக்கு நிற்கிறேன் நான் ஜெயிப்பேனா அப்படின்னா எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு உதயம் எதிர்நபர் அப்படிங்கிறது ஏழாம் பாவம் இதில் யார் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்களோ அவங்க ஜெயிப்பாங்க யார் பலகீனமாக இருக்காங்களோ அவங்க தோல்வி அடைவாங்க அடுத்தது நம்ம இன்னொரு பிரச்சனை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த பிரச்சனை வந்துங்க மரண பிரசன்னா எனக்கு ரொம்ப அதிகமாக கொஸ்டின் கேட்ட நபர் அவர் எப்போவுமே பிரச்சனை பற்றி கேட்டு இருப்பாருங்க அவர் என்ன கொஸ்டின் கே அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு நான் ஃபோன் எடுக்கலை அப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒருத்தருடைய ஜாதத்தை போட்டு போட்டுட்டு இவங்க சீரியஸாக இருப்பாங்க என்ன ஆவாங்க அப்படின்னு அவர் கொஸ்டின் கேட்குறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கேப்போ அப்போ ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ட்ராவல் பண்ணும்போது கூப்பிட்றாரு எடுக்கிறேன் அப்போ ஒரு ட்ரிப் கேட்குறாரு நான் அன்றைக்கி ஆஃபீஸில் தம்பி நாளைக்கு பார்த்து சொல்கிறேன்னா அடுத்த நாள் ஒரு ட்ரிப் கேட்குறாரு ரெண்டு முறை கூப்பிட்றாரு ரெண்டு முறையும் வெவ்வேறு டைமில் கூப்பிட்றாரு அப்போ அவர் அனுப்பிச்சது ஒரு டைமு அன்னைக்கு கொஸ்டின் கேட்டது ஒரு டைமு அடுத்த நாள் ரெண்டு முறை கேட்குறாரு நான் என்ன பண்ணேன் அந்த அம்மாவுடைய ஜாதகத்தை கணிக்காமல் டேரெக்டாக அவங்க அனுப்பிச்ச நேரத்தை நான் போடுறேன் போடும்போது பார்த்தீங்கன்னா இது ஏன் சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு யாராவது வாட்ஸ்அப்பில் ஒரு கொஸ்டின் கேட்டு ஒரு ஜாதத்தை கேட்டு அனுப்புகிறாங்கன்னா அந்த டைம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட ஃபோனில் கேட்டுட்டாங்க சார் நான் ஒரு ஜாதகம் அனுப்புகிறேன் இதாக கொஸ்டின்னாங்கன்னா அவங்க கேள்வி கேட்ட நேரத்தை எடுத்துக்கலாம் அப்படி கேட்காம டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு கொஸ்டினை வாட்ஸ்அப்லேயே வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்கன்னா அந்த டைம் எடுத்துக்கலாம் ரெண்டாவது அவங்க கூப்பிட்டு பேசும்போது அந்த டைம் எடுக்கணுங்கிறது இல்லை எப்போ தகவல் நம்மளுக்கு ஃபோன் மூலியமாகவோ மெசேஜ் மூலியமாகவோ அல்லது நேரடியாகவோ எப்போ முதல் தகவல் வருதோ அதையவே நம்ம பிரசன்ன நேரமாக எடுத்துக்கலாங்கிறது தான் இந்த பிரசன்னம் அவர் கேட்ட அந்த நாலு பிரசன்னுமே மரணத்தை இண்டிகேட் பண்ணிருச்சு காலங்கள் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன காமிச்சது ஒரு பத்து நாள் இருபது நாள் நாற்பது நாள்னு அது வரத்தான் செய்யும் ஆனால் மரணத்தை நாலு நேரமும் இண்டிகேட் பண்ணிருச்சு அதில் அவர் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெசேஜ் கொடுத்தா பாருங்க அதுதான் இந்த பசனாக கரெக்டாக இண்டிகேட் பண்ணியிருக்கு காலத்தையும் கூட இண்டிகேட் பண்ணியிருக்கு அவர் கேள்வி என்ன கேட்டிருந்தாருன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் அவங்க ஜாயின்ட் ஃபேமிலி அவங்க வயசானவங்க பெரியவங்க உடம்புக்கு சரியில்லை ஆனால் நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க பேசுகிறாங்க பண்ணுறாங்க பட் மெடிக்கல் ரிசல்ட்டு வந்து ஆரோக்கியம் இல்லாத ரிசல்ட்டு அப்போ இவங்க என்ன ரெடியாகி வீட்டுக்கு வந்துடுவாங்களா அல்லது இறந்துருவாங்களா அப்படிங்கிறது அவருடைய கொஸ்டின் அவர் கேட்கும்போது யமகண்டம் அவர் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சாரு பாருங்க அந்த டைம் எமகண்டம் தனுசு உதயம் உதயம் மாந்தியும் உதயம் வந்து மாந்தி நோக்கி போகுது பாருங்கள் தனுசு உதயம் மகர் ஆருடம் ரெண்டாம் பாவங்கிறது குடும்ப உறுப்பினர்களை பற்றி சொல்லும் அப்போ இந்த இடத்துல வந்துங்க உதயாதிபதி உதயம் காரக கிரகத்தை பார்த்தா போதும் இதில் உதயமே மாந்தியை தொடுது யமகண்டம் அப்போ இங்கேவே மரணம் அப்படிங்கிறது ஈஸியாக வந்துருச்சு உதயாதிபதியும் மிருத்தியோடு சம்மந்திருக்கு அப்போ உதயத்தில் மாந்தி யமகண்டம் உதயாதிபதி மிருத்தியோ குடும்ப உறுப்பினர் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக இவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம் அப்போ எப்போ இறப்பாங்க அப்படிங்கும்போது அவருங்கிறாரு அண்ணா நான் இப்போ போட்ட டைம் சொல்லுங்கள் அவர் அந்த அம்மாவை காப்பாற்றணுங்கிற இல்லை அந்த அம்மாவை எப்படியாவது பிழைக்க வைக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு இவரு இவங்க அப்பாவும் நான் இதுக்கப்புறம் ஒரு டைம் கூப்பிட்டேங்க இன்னொரு டைமில் கூப்பிட்டேன் அதில் போட்டு பாருங்கள் எதையாவது தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதான் தான் கேட்குறாங்க நம்ம என்ன சொன்னோம் ஆனால் ரிசல்ட்டு வந்து மரணத்தை இண்டிகேட் பண்ணது காலங்கள் மட்டும் முன்ன பின்ன காமிக்குது அது இயல்பாக வரும் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சது வேலை செய்யும் கண்டிப்பாக இவங்க மரணமாகறதா வாய்ப்பு இருக்குன்னு நம்ம அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம் சரிங்கண்ணா நான் அவங்க ஜாதத்தை அனுப்பிச்சிருக்கேன் அந்த ஜாதகத்தை பாருங்கிறாங்க நான் உங்களுக்கு சாயந்தரமாக பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றேங்க நான் அந்த ஜாகத்தை இப்போ போடுற பாருங்க இவங்களுக்கு இருதிய தொந்தரவு இருந்துச்சு ஹாஸ்பிட்டலில் நம்ம மெயினானது மட்டும் பார்க்கலாங்க நாடினுடைய காம்பினேஷனை மட்டும் இப்போ பார்க்குறோம் இவங்களுக்கு ராகு திசை சனி புத்தி நடக்குது சனி புத்தி ஆரம்பித்து ஒரு தாச்சுங்க அவங்க பிறக்கும்போது மகரத்தில் ராகு துலாத்தில் சனி மீனத்தில் சூரியன் இப்போ கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த காலத்தில் ராகு இருக்கிற இடத்துக்கு கோச்சார சனி உள்ள என்றாகிறார் நல்லா நியமிச்சுக்கோங்க பிறந்த காலத்தில் ராகு தான் திசாநாதன் சனி புத்திநாதன் பிறந்த காலத்தில் ராகு இருக்கிற இடத்துல திசாநாதன் அவர் தான் அந்த இடத்துல புத்திநாதன் கோச்சாரத்தில் சனி போய் ராக தொடர்றாரு அதே மாதிரி அவங்க பிறக்கும்போது துலாத்தில் சனி ரிஷபத்தில் இருபத்தொம்போது டிகிரியில் ராகு நம்ம எப்பவுமே ஒரு கிரகத்தை ஒரு டிகிரி முழுசாக நகுந்தால் தான் இந்த காம்பினேஷன் விடுபட்டுருச்சுன்னு எடுப்போம் இது சேம் ஒரே டிகிரியில் இருக்குது ஒரு முப்பது டிகிராக தான் வித்தியாசம் ஒரே டிகிரியில் தான் இருக்குது அப்போ அவங்களுக்கு பிறக்கும் போது துலாத்தில் சனி மிதுரத்தில் ராகு அப்போ ராகு இங்கே ஒரு டிகிரி இருக்குது இங்கே சனி ஒரு டிகிரி இருக்கிறதாக நம்ம எடுத்துக்கலாம் அப்போது பிறந்த கால ராகவை கோச்சார சனி தொடுவதும் பிறந்தகால சனியை கோச்சார ராகவும் தொடக்கூடிய இந்த காலகட்டங்களில் ராகு திசையில் சனி குத்தியே நடக்கும்போது இவங்க இறந்துருக்காங்க ரிப்போர்ட் என்ன சொல்லுது இவங்களுக்கு ஹார்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது சொல்லுது இரு இருதயத்தை குறிக்கும் கேது வந்து சூரிய நோக்கி வரும்போது திணறலாகி ஹார்ட்டோட பம்பிங் ப்ராப்ளம் ஆகி ஹார்ட்டுடைய ஹார்ட் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கு அப்போ வந்து கேது சூரிய நோக்கி வர்றதுனால அங்கே ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது ஆனால் மரம் மரணம் எதனால வருது அப்படி இண்டிகேட் பண்ணுது ஆனால் நாடியில் கிரகச் சேர்க்கையும் திசா புத்தியும் தெளிவாக மரணம் அப்படிங்கிற விஷயத்த இண்டிகேட் பண்ணுது இப்படி தான் நம்ம பிரசன்னத்தோட அவங்க இறந்ததுக்கப்புறம் ஃபோன் வருது இந்த மாதிரி தவறிட்டாங்கன்னா அந்த சார்ட் எடுத்து போட்டு பார்க்குறோம் கரெக்டாக அது மேட்ச்சு பிரசனத்திலேயே இறந்துருவாங்கன்னு நம்ம சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க ஜாதத்தை பார்க்குறோம் கண்டிப்பாக மரணத்துக்கான காம்பினேஷன் இப்படி இருக்குது அதனால் பிறந்த கால ஜாதகமும் ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கான பதில் ஜாமக்கோளு பிறந்த கால ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதையைத்தான் அது அங்கே நம்ம இண்டிகேட் பண்ணுது என்ன ஜாமக்கோலில் நம்ம ஜாதகத்தை பார்த்து என்ன சொல்லுவோம் இந்த டிரான்சிட் தாண்டிச்சின்னா தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வருவோம் அதையும் முறியடிச்சு கான்ஃபிடண்ட்டாக பிரசனை என்ன சொல்லுது இல்லை இவங்க இறந்துடுவாங்க இல்லை இவங்க பிழைச்சுக்குவாங்க அப்படிங்கிறத அந்த உதயாதிபதியும் உதயமும் காரக பாவமும் காரக கோலும் கட்டாயம் இண்டிகேட் பண்ணும் இது நம்ம இந்த பிரசனத்தில் பார்த்துருக்கோம் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்